தமிழ் சினிமாவில் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டால் அது எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் சரி அவர்களின் கெரியர் க்ளோஸ் ஆகிவிடும் என்பது அனைவரும் தெரியும். இதற்கு முன் நகைச்சுவை நடிகர் வடிவேலுவுக்கு ரெட் கார்டு விதிக்கப்பட்டதால் அவர் சில ஆண்டுகள் தமிழ் சினிமா பக்கம் தலை காட்டாமல் இருந்த சம்பவத்தை யாராலும் மறந்திருக்க முடியாது. அப்படி ஒரு சம்பவம் தான் தற்போது மீண்டும் நடக்கப் போவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு சென்னையில் நடைபெற்றது. அதில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. குறிப்பாக தயாரிப்பாளர்களிடம் சம்பளம் பெற்றுக்கொண்டு கால்ஷீட் தராமல் இழுத்தடிக்கும் நடிகர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கவும் முடிவெடுத்துள்ளார்களாம். அவர்களிடம் உள்ள புகார் பட்டியலில் சிம்பு, எஸ் ஜே சூர்யா, அதர்வா, விஷால் மற்றும் யோகிபாபு ஆகியோர் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் நடிகர் சிம்பு மீது ஐசரி கணேஷ் புகார் அளித்துள்ளார். அதேபோல் நடிகர் எஸ் ஜே சூர்யா மீது ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜாவும், விஷால் மீது கேபி பிலிம்ஸ் பாலுவும், அதர்வா மீது தயாரிப்பாளர் மதி அழகனும் புகார் அளித்துள்ளார்கள். இது தவிர தமிழ் சினிமாவின் பிஸியான காமெடியனான யோகிபாபு மீது பல தயாரிப்பாளர்கள் புகார் கூறியுள்ளார்களாம். இதில் ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும் நடிகர் சங்கத்திடம் விளக்கம் கேட்டு கூறுமாறு தெரிவித்துள்ளனர். நடிகர் சங்கம் அளிக்கும் பதிலை வைத்து அவர்கள் மீது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளார்களாம். மேற்கண்ட நடிகர்கள் தங்கள் மீதான புகாருக்கு முறையான விளக்கம் அளித்தால் அவர்கள் படங்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்றும், அவர்கள் அளிக்கும் விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுக்கவும் முடிவு செய்துள்ளார்களாம். இது தவிர விஷால் தலைமையிலான நிர்வாகத்தினர் தயாரிப்பாளர் சங்கத்தின் நிதியை முறையாக கையாளாத காரணத்திற்காகவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டுள்ளார்களாம். இதனால் கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது. இந்த மாதிரி நியூஸ் கண்ணியூஸ் கேட்க ராஜ் டியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.